வாரம் வாரம் நம்ம ஃபுட் ஸ்டாப்பில் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய கேஃபேஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு நம்ம நாட்டோட டேஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன்ஸ் இருக்குது. பெரும்பாலான மக்கள் வந்துட்டு சவுத் சைட்லேருந்து வராங்க. அவங்களுக்கு வந்து எவ்வளோதான் வந்துட்டு புது வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணாலும் இல்லை இன்டர்நேஷ்னல் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணாலும் நம்மளுடைய பாரம்பரியம் நமக்கே உண்டான அந்த ருசியை வந்துட்டு அவங்களால விட்டு கொடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்காகவே வந்துட்டு இந்த மாதிரி நிறையா செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்ஸ் நம்ம ஊரில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூட ஒரு டிப்பிக்கல் எக்ஸ்க்ளூசிவ் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட், குமரவேல் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனம்பேட்டில் எல்டாம்ஸ் ரோட்டில் வேலு மிலிட்ரி ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நான் ஏன் வேலு மிலிட்ரி ஹோட்டலை பற்றி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அவரே சொல்கிறாரு என்னன்னு கேளுங்க. 1954 பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா வேலு மீல்ஸ் ஹோட்டல்ன்ற ஒரு சின்ன ஹோட்டல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா வெறும் மீல்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. மீல்ஸும் அதுக்கு அந்த சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நம்ம தாத்தா வந்து நான்வெஜ்ஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஹோட்டலில் ஆரம்பித்தாங்க. அதுதான் நம்ம வேலு மிலிட்ரி ஹோட்டலில். ஏன்னா ரொம்பவே ஒரு சாதாரண ஹோட்டலாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்னிச்சர்ஸ் கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரையில், வரவங்கெல்லாம் கீழே உட்காந்து தான் சாப்பிடணும். ஆனால் அதை கூட பொருட்படுத்தாமல் நம்ம மக்கள் வந்து அந்த ருசிக்கு மயங்கி ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் இது வந்து சாதாரண மக்களை மட்டும் கவரலை. எம்ஜிஆர் சார்லேருந்து சிவாஜி சார் வரைக்கும் நம்ம சாப்பாடு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் நம்ம சாப்பாடு ரொம்பவே விரும்பப்பட்டது. எந்த ஒரு பொது கூட்டமாகட்டும் இல்லை அரசியல் விசேஷங்களாகட்டும் நம்ம தாத்தா கடையிலேருந்து தான் சாப்பாடு போவோம். அதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம வேலு மீல்ஸ் ஹோட்டல்ன்றது வந்து படிப்படியாக முன்னேறி வேலு மிலிட்ரி ஹோட்டல்ன்ற ஒரு பெரிய பிராண்டை எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சென்னையில் வேலு மிலிட்ரி ஹோட்டல்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு தனி வரவேற்பு இருக்குது. இன்றைக்கி தாத்தா எப்படி வேலு மீல்ஸ் ஹோட்டல்ன்ற ஒரு சின்ன மெஸ்ஸு திறந்து வேலு மிலிட்ரி ஹோட்டல்ன்ற இவ்வளோ பெரிய பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களோ, அதே மாதிரி இந்த ஃபேமிலியில் இருந்தேன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னோட பேரை வச்சு குமரவேல் செட்டிநாடு மீல்ஸ் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு தேனாம்பேட்டில் நம்ம பழைய வேலு மிலிட்ரி ஹோட்டல் பக்கத்து பில்டிங்லேயே ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஜென்ரேஷன் இதை ஆரம்பிச்சிருந்தாலும் அந்த காலத்தில் நாங்கள் என்ன டேஸ்ட்டும் குவாலிட்டியும் கொடுத்தோமோ அதே டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி இப்போயும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் நிறைய புது வெரைட்டிஸும் புது டிஷ்ஷஸும் ஆட் பண்ணியிருக்கோம். என்ன தான் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் எங்கள் தாத்தா எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்த ஹோட்டலை இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இன்னும் கூட எஃபெக்டிவாக கொண்டு போகணுன்றது தான் என்னோடய கோலு. அதனால தான் இந்த நியூ விங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோதான் நல்ல வெரைட்டியாக நல்ல ருசியாக செட்டிநாடு வெரைட்டிஸ் அவங்க சர்வ் பண்ணாலும் அவங்களோட ப்ரைஸிங் வந்துட்டு ரொம்ப நாமினலாக இருக்குது. அதாவது சாதாரண மக்கள் கூட வந்துட்டு நல்ல வயிறு நிறையா திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு அவங்க ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்தியன் ஸ்பைசஸ்க்கும் மசாலாவுக்கும்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. அதை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் ரொம்பவே குறிப்பாக இருக்கோம். நம்ம ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லா நான்வெஜ் வெரைட்டிஸுமே ரொம்ப ஃபேமஸ் தான். சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, காடை எல்லாமே டெய்லியுமே போட்டுட்ருக்கோம். கோலா உருண்டை, சொரா பொட்டுலாம் நம்மளில் ரொம்பவுமே ஃபேமஸ்ஸு. ப்ரான் ஃப்ரை ரொம்ப பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் 7 நாளுமே பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் எல்லா டிஷ்ஷுமே கிடைக்கும். இதில் இன்னொரு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் மத்தியானம் மீல்ஸ் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான ஒரு காஸ்ட்டை தான் கொடுத்துட்ருக்கோம். என்ன மோட்டோன்னு பார்த்திங்கன்னா, சாதாரண மக்கள்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபுட்டை என்ஜாய் பண்ணுன்றது தான் எங்களோட மெயின் மோட்டிவே. இன்னொன்று, இந்த ஆம்பியன்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு ஹைஃபை ஆம்பியன்ஸோ இல்லை ரொம்ப ஒரு சஃபிஸ்டிகேட்டட் ஆம்பியன்ஸாக இல்லை, சாதாரணமாக வந்துட்டு நீட்டாக உட்காந்து அவங்க திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க மெயின் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சர்வ் பண்ணுற ஃபுட் வெரைட்டிஸ் தான். நம்ம நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இட்லி, தோசை, பரோட்டா, மட்டும் இல்லாமல் தோசையில் சிக்கன் தோசை, கறி தோசை, சீ ஃபுட் தோசை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி தோசைஸ்லாம் இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா பெரியவங்க மட்டும் வரதில்லை, இப்போத்தி நிறைய யங்ஸ்டர்ஸும் வந்துட்டுருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் சென்னை வந்து இட்ஸ் அ கேபிட்டல் சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. நல்ல ஒரு செட்டிநாடு மீல்ஸ், நல்ல ஒரு செட்டிநாடு வெரைட்டி ஃபுட்டை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் குமரவேல் செட்டிநாடு மீல்ஸ் ஹோட்டலை வந்துட்டு ஆப்ட் பண்ணலாம். ஹோப் யூ ஆல் வில் லைக் இட். இந்த ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணுங்கள். அன்டில் தென், like this video, share it and subscribe to Red & Foodies.